நினைத்தாலே இன்னைக்கும் சீரியலோட இன்னைக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கு. என்னன்னு பாக்கலாமா? நினைத்தாலே இன்னைக்கும் சீரியல்ல நம்ம அர்ஜுனா வந்தார் இல்லையா, அவர் வந்து இனிமேல் வந்து வரமாட்டாரு. பழைய அர்ஜுன் கிடையாது, இனிமேல் புதுசா ஒரு அர்ஜுனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இனி இவர் தான் வந்து அர்ஜுன் கேரக்டர்ல வந்து நடிக்க போறாரு. நித்யா காலேஜோட பில்டிங் மேல இருந்து சூசைட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம முகேஷும் சமீரும் நித்யா வந்து சூசைட் அட்டம்ப்ட்ல இருந்து காப்பாத்துறாங்க. நித்யா கிட்ட அதுக்கப்புறம் முகேஷ் வந்து என்ன மன்னிச்சிரு நித்யா, நான் வந்து இது மாதிரி தவறா வந்து பேசிடக்கூடாது உன்னோட காதலை பத்தி, உங்க ரெண்டு பேரோட காதலும் ஒரு உண்மையான காதல் தான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரோட காதலுக்கும் அவர் வந்து ஓகே சொல்றாரு. இந்த சந்தோஷமான விஷயத்த கேட்டு நித்யா சமீர் அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. நித்யா சமீரும் வந்து ரொம்பவுமே ஹாப்பியாகவும் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு லவ் ப்ரொபோசல் சீனும் நடக்க போகுது. என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம நித்யா வந்து முகேஷ் கிட்ட வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லெட்டரும் எழுதி கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இனிமேல் வந்து சமீரை வந்து எந்த காரணத்தை கொண்டும் அவனை வந்து காயப்படுத்த மாட்டேன், காயப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதி தராங்க. இதுக்கப்புறம் வந்து நித்யாக்கும் சமீருக்கும் இருக்கிற காதல் வந்து ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு சீன்ஸ்ல நிறைய வரப்போகுது இனிமேல். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னன்னு கேக்குறீங்களா? காலேஜோட ஜிஎஸ் எலெக்ஷன் தான் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனால ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து நிறைய துரோகங்கள், அவமானங்கள், பிரிவுகள் இதெல்லாம் ஏற்பட போகுது. இதெல்லாம் நெக்ஸ்ட் ஒரு எபிசோட்ல அப்டேட்லாம் நம்ம பார்க்கலாம்.